எனக்கு பிரியமான அம்மா அப்பா அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சமாதானமா இருக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீ எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பீர்கள், சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்களில் இந்த ராஜ்யத்தின் மகத்துவத்தை வெளிப்படுத்தின நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை குறித்து நாம் பார்த்தோம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் சும்மா பேசிக்கான விஷயத்தை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன, எதை குறித்து இது சொல்லப்படுகிறது என்பதை பார்க்க போகிறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன என்றால், மத்தேயு 5:6-7 சொல்லப்பட்ட குணாதிசயத்தின் தன்மைகள் தான் ராஜ்யத்தின் சுவிசேஷமாக இருக்கிறது. ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அநேக குணாதிசயங்களை வெளிப்படுத்துவது தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம், அதாவது ராஜ்யத்தின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் நமக்காய் மரித்தார், திரும்ப பரலோகத்துக்கு உயிர்த்தெழுந்து போனார், திரும்ப வரப்போகிறார் என்பது ஒரு சுவிசேஷமாக இருக்கிற பட்சத்தில் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது மிக 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 அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்த 3.5 வருட அந்த ஊழியத்தில் அதிகமாக இயேசு கிறிஸ்து முன்னறிவித்த காரியங்களில் ராஜ்யத்தை குறித்தும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்தும் அதிக அதிகமாய் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை குறித்து ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நான் மத்தேயு 5:6 முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அதாவது வாயை திறந்து என்று போட்டிருக்குது. அவர் என்ன சொல்கிறார்னா, தன்னுடைய இருதயத்தை திறந்து, எதையுமே மறைக்காம, தனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் தன்னுடைய இருதயத்தை திறந்து அந்த ஜனங்களுக்கு போதிக்கிறார். இன்னைக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் குறிப்பாய் 2 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 5:13-14-15-16 ஆகிய 4 வசனங்கள் ஒரே ஜோடியாக இருக்குது. இதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாய் மத்தேயு 5:13 இவ்விதமாய் சொல்லுது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமுற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு அதனுடைய சாராம்சத்தை இந்த 16 வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஓகே, இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாக சொல்லப்பட்ட காரியம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் நம்மளாம் யாருக்கு உப்பாக இருக்கிறோம்? பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். சும்மா உங்கள் பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, உங்கள் சபைக்கு மாத்திரமல்ல, நாம் இந்த பூமிக்கே உப்பாய் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ எல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு காமனாக திங்க் பண்ணுவோம், ரியாலிட்டிக்கு வருவோம். என்ன இப்போ உங்கள் வீட்டில் உப்பு எதுக்கெல்லாம் பயன்படுது? எதுக்கெல்லாம் உப்பு போடுறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சமைக்கிற சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே உப்பு போடுறோம். ஒரு வேளை உப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? டேஸ்ட்டே இருக்காது இல்லை? உப்பு இல்லைன்னா டேஸ்ட்டே இருக்காது. எப்படிப்பட்ட பிரியாணி சமைச்சாலும் சரி, அதில் உப்பு இல்லைன்னா அந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே கிடையாது. இந்த உப்பானது எந்த ஸ்தலத்திற்கு எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற தன்மை கொண்டது. எனக்கு பிரியமானவர்களே, உப்பு உப்பு தாங்க. இந்த உப்போட சுபாவம் எதற்காகவும் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாது. இந்த உப்பானது எந்த இடத்துக்கு போகுதோ அந்த இடத்த இதோட குணாதிசயத்துக்கு மாற்றிடுமா? அதாவது இந்த உப்பானது எந்த காரியத்துக்காகவும் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணாதான், இந்த உப்பின் சுபாவம் எதற்குள்ள போட்டாலும் இந்த உப்பின் சுபாவம் தான் வெளிப்படுமா? அதே போல் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கப்பா. பூமின்னா என்ன? இந்த உலகம். இந்த உலகத்திற்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உலகத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய சாரம்தான் மற்றவர்களை மாற்ற வேண்டுமே தவிர நீங்கள் மற்றவர்களை போல மாறிடக்கூடாது. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கப்பா, அதுக்காகத்தான் உங்களை நான் தெரிந்து கொண்டேன். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? நீ சாரமே இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல், எங்கே போட்டாலும் நாக்கில் ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருந்தால் யாராவது இந்த உப்பை யூஸ் பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். கடையிலேருந்து ஒரு உப்பு வாங்கிட்டு வராங்க, அந்த உப்பை தொட்டு நாக்கில் வச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை, மண்ணு மாதிரி இருக்குது அந்த உப்பு.
மண்ணு மாதிரி இருக்கு ஒரு உப்பு அந்த சுரணையே இல்ல அதுல யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க அந்த உப்பை கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க இல்ல எடுத்து பரண மேல ஒரு ஷோகேஸ் மேல வச்சிருவாங்களா பண்ணவே மாட்டாங்க தூக்கி கொண்டு போய் குப்பையில கொட்டிடுவாங்க அந்த உப்பை எதுக்குமே யூஸ் ஆகாது யூஸ்லெஸ் ஆனா யூஸ்லெஸ்ஸா இருந்த நம்ம உப்பா மாத்தி சாரத்தை கொடுத்து இன்னைக்கு உலகத்துக்குள்ள வச்சிருக்காரு தெரியுமா எதுக்கு தெரியுமா உப்பானது சாரமா இருக்கிறபடினாலே எந்த இடத்துல எந்த ஸ்தலத்துக்குள்ள போனாலும் சரி நீங்க சாப்பாட்டுக்குள்ள போட்டாலும் உங்க டேஸ்ட் தனியா தெரியும் நீங்க பிரியாணிக்குள்ள போட்டாலும் உங்க டேஸ்ட் தனியா தெரியும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி உப்புடைய டேஸ்ட் என்னைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாது அந்த உப்பான டேஸ்ட் தனியா காட்டி கொடுத்துருங்க பிரியமானவர்களே அதே போல உலகத்தில் நீங்கள் ஜீவிச்சிருந்தாலும் சரி உங்க பக்கத்துல எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி நீங்கள் தனித்துவமாய் தெரிய வேண்டும் எதற்காகவும் உங்களுடைய காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லுது எதற்காகவும் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது குறிப்பாய் தேவனுடைய விஷயத்தில் எதற்காகவும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது எப்பேற்பட்ட ராஜ்யமா இருக்கலாம் ராஜாவா இருக்கலாம் ஆனா காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாத உப்பாய்த்தான் தேவன் உங்களை என்னை தெரிந்து வைத்திருக்கிறார் ஆனா இன்னைக்கு இருக்கிற உப்பு எப்படி தெரியுமா இருக்குது எல்லா இடத்துக்கு ஏற்றவாறு தன்னை வணைந்து கொள்ளுகிறது இந்த உலகத்திற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது இந்த உப்பானது வேற இடத்துக்கு போச்சுன்னா அந்த சாரம் இது மேல பட்டு அந்த சாரத்தின் பிரதிபலிப்பா தான் இது வெளிப்படுது அப்படி இருக்கிற உப்பை தேவன் என்ன பண்ணுவாரோ தெரியுமா கொட்டிடுவாரன் வெளியில கொண்டு போய் யூஸ்லெஸ் எப்படி சொல்லுறா நீ அனலாயாவது குளிராக இருந்தால் நலமாக இருக்கும் ஆனால் நீ வெதிவெதுப்பாக இருக்கிறியப்பா ஒரு இடத்துக்கு போனால் கொஞ்சம் குளிர்னா அனலில் போய் உட்கார்ற கொஞ்சம் அனலாக இருந்தால் கொஞ்சம் குளிரில் போய் உட்கார்ற இப்படி இருக்காத மாயமலமாக இருக்காத அப்படி இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார் அதே போல் அந்த உப்பை பார்த்து சொல்கிறாரு உப்பானது சாரமற்று இருந்தால் அது எதுக்கு யூஸ் ஆகும் யூஸ்லெஸ் உப்பு வெளியில் கொட்டப்படுவதற்கு தான் நீ பயன்படுத்தப்படுவா என்று உப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்குது பிரியமானவர்களே உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது இன்னைக்கு வேணா உலகத்தில் நீங்கள் சொல்லிக்கலாம் நான் அதற்கு அப்படி வேலை பார்க்குறேன் நான் இந்த போஸ்ட்ல இருக்கிறேன் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் எனக்கு இவ்வளோ ஆள் இருக்கிறாங்க எனக்கு இவ்வளோ பலன் இருக்குது என்னுடைய பேக்ரவுண்ட் இது என்ன வேணா சொல்லிக்கலாம் ஆனால் பரலோக ராஜ்யத்தின் பிரின்சிபல் வரும்போது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின்படி நீங்கள் யூஸ்லெஸ்ஸாக இருப்பீர்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரின்சிபலை வெளிப்படுத்த முடியாத ஒரு நபராக இருப்போமானால் நாம் உப்பு கிடையாது உப்புன்னு பேர் வச்சுக்கலாம் ஆனால் சாரம் இல்லாத ஒரு உப்பு யூஸ்லெஸ் உப்பு அப்படி தான் தேவன் நம்மை சொல்லுவார் பார்த்து ஆனால் இப்போ என்ன திரும்ப சொல்கிறார் ராஜ்யத்தின் பிரின்சிபலில் நீங்கள் சால்ட் ஆஃப் த வேர்ல்டு நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீங்கப்பா நீங்கள் உலகத்தை மாற்றக்கூடிய தன்மையில் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் உலகமாய் மாறிவிட்டீர்களே அப்படி என்று சொல்லி நம்மை குறித்து பரிதாபப்படுகிறார் ஐயோ இந்த உப்பை நான் உலகத்திற்கு சாரம் கொடுக்கும்படியாய் வைத்தேன் ஆனால் இந்த உப்போ உலகத்தோடு உலகமாய் கலந்து விட்டதே சாரத்தை வெளிப்படுத்தவில்லையே தன்னுடைய தனக்குள் இருக்கிற மகிமை வெளிப்படுத்தவில்லையே என்று சொல்லி பரிதபிக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே உங்களை என்னை தேவன் உலகத்திற்கு உப்பாய் வைத்திருக்கிறார் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லுது நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானவர்களே சாரம் இருக்கா உங்களுக்குள்ள சாரம் இல்லையா சாரணம் என்ன தெரியுமா நீங்கள் எத்தனை ஆயிரம் நபருக்குள்ளே இருந்தாலும் சரி நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உப்பானது ஒருபோதும் அந்த சாரத்தை மறந்து போகாது அத்தனை காரியம் இருந்தாலும் சரி அது தன்னுடைய காரியத்தை தனியாய் வெளிப்படுத்தும் இதுதான் உப்பினுடைய சாரம் பிரியமானவர்களே இன்றைக்கு சாரம் இருக்குதா இல்லையான்னு உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க உப்புக்கு சாரம் இருக்குதா நீங்கள் உலகத்திற்கு சாரமாக இருப்பீர்களா என்பதை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து 14 வசனம் சொல்லுது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர்கள் ஆனால் அநேகருக்கு உபயோகமாயெல்லாம் இருக்கணும் அநேகருக்கு உபயோகமாக இருக்கணும்ல அதாவது ஒரு இடத்துல இருள் இருக்குதுங்க இங்கே இருள் இருக்குது இங்கே வெளிச்சம் இருக்குது இப்போ இந்த வெளிச்சம் அந்த இருளை நோக்கி போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு ஓகே உங்களுக்கு ஒரு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே நைட்டு கரண்ட் கட் ஆகிடுச்சு வீட்டுக்குள்ளே இருளாக இருக்குது ஒரு எமர்ஜென்சி லைட் இருக்குது உங்கள் கையில் அந்த எமர்ஜென்சி லைட்டை ஆன் பண்ணுறீங்க ஆன் பண்ணோன்னு என்ன நடக்கும் தெரியுமா இந்த வெளிச்சம் அந்த இருளை துரத்தும் அதாவது அந்த எமர்ஜென்சி லைட் இருக்கிற இடத்த சுற்றிலும் வெளிச்சம் பிரவாகிக்கும் வெளிச்சம் வெளிப்படும் அந்த இடத்துல இருள் அண்டாது இருள் இருக்க முடியாது உண்மையாகவே அந்த இடத்துல இருள் இருந்தது உண்மைதான் ஆனால் இந்த எமர்ஜென்சி லைட்டு இந்த வெளிச்சம் எங்கெங்கே போகுதோ அங்கே இருளுக்கு வேலை இல்லை வேறு பிரிக்கப்படுகிறது அதே போல தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார் நீ உலகத்தோட உலகம் வந்து இருளில் தான் இருக்குது ஆனால் வெளிச்சமாகி நீங்கள் போகும்போது நீங்கள் இருக்கும்போது அங்கு எந்த இருளுக்கும் இடமில்லை
தெளிவாக பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், யூ ஆர் த டிஃப்ரெண்ட் பீப்புள். நீ தனித்துவம் வாய்ந்தவன், யூ ஆர் த யூனிக் பர்சன் என்று மற்றவர்களால் சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த இருளை மேற்கொள்ள பிறந்தவர்கள். ஆனால் இந்த இருள் உங்களை மேற்கொள்ளுகிறது, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை அணைத்து போடுகிறது. மரக்காலாகிய தேவையில்லாத கவலைகளினாலும் தேவையில்லாத குழப்பத்தினாலும் இந்த உலகத்தின் சிற்றின்பத்தாலும் மூடப்படுகிறீர்கள். என்ன தெரியுமா நடக்கும்? உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அணைந்து போகும். யூ ஆர் த யூஸ்லெஸ் பர்சனாய் மாறிவிடுவீர்கள். ஏன்னா அந்த மரக்கால் மூடிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளே அந்த பிராணவாயு இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி மங்கி எரிஞ்சு எரிஞ்சு அந்த விளக்கு அந்த வெளிச்சத்தை இழந்து போகும். எனக்கு பிரியமானவர்களே, உங்களை என்னை வெளிச்சமாக இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தும்படியாக அழைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலைக்குள் நம்ம போனாலும் சரி, இந்த உப்பானது எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தும். இந்த வெளிச்சமானது எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அது எந்த இருளும் தன்னை மேற்கொள்ள ஒட்டாது. அதே வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்துக்கு போனால் அதனுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக பிரவாகிக்க ஆரம்பிக்கும். அது மற்ற இடங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். இருளுக்கு அங்கே இடமில்லை, இருளின் கிரியைகளுக்கு அங்கே இடமில்லை, சாத்தானின் தந்திரங்களுக்கு அங்கே இடமில்லை, பலகீனங்களுக்கு அங்கே இடமில்லை. ஏனென்றால் உங்களை என்னையும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின்படி வெளிச்சமாய் பயன்படுத்துகிற தேவன் அவர் தான் நமக்குள்ளே பிரவாகித்திருக்கிற வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்த வேண்டிய தன்மையில் நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருந்தோம், நம்மை நாமே நிதானித்தறியாதபடிக்கு, நம்மை நாமே தாழ்வு மனப்பான்மை குறுகி போகும்படிக்கு பிசாசானவன் உலக கவலைகள், சிற்றின்பங்கள், மயக்கங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நம்மை மூடி விடுகிறான். நாம் ஒளியை கொடுக்காதபடிக்கு மங்கி போய் அணைந்து போய் விடுகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் உங்களை என்னை அழைக்கும் போது உப்பாய் வெளிச்சமா, எதுக்கு தெரியுமா? உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, உங்கள் பட்டணத்திற்கு மாத்திரமல்ல, உங்கள் தேசத்துக்கு மாத்திரமல்ல, மொத்த உலகத்திற்கும் நம்மை ஒரு எடுத்துக்காட்டாய் வைத்திருக்கும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கோ நம்முடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. சொந்த குடும்பத்திற்கும் பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, என் தேசத்திற்கும் பிரயோஜனம் இல்லை. அதையெல்லாம் தவிர்த்து என் ஆண்டவருக்கு நான் பிரயோஜனம் இல்லை. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லுது, நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் அனுபவத்திற்குள்ள வாங்க. உங்களை தேவன் புதுப்பிப்பார், சாரமாக்குவார். உங்கள் வெளிச்சம் இன்னும் சுடர்விட்டு எரியும்படியாய் அதுக்கு எண்ணெய் ஊற்றுவார். உங்கள் வெளிச்சம் இன்னும் பிரவாகித்து வரும். இப்போ இதை குறித்து நம்ம படிச்சிட்டோம். இவங்க வந்து எந்த இடத்துக்கு போனாலும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, உலகத்தோட ஒட்டி போக மாட்டாங்க. உலகத்தில் வாழ்வாங்க, ஆனால் உலகத்தோடு உலகமாக இவங்க ஒட்ட மாட்டாங்க. இந்த உலகத்தின் கவலைகள், சிற்றின்பங்கள், பொல்லாத காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஆசை, பாசம், சொத்து, சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து, இதன் மேலே இவங்க ஆர்வம் இருக்காது. இவங்களுக்குள்ள இருக்கிற ஆர்வம் என்னென்னா கிறிஸ்துவின் மகிமை. கிறிஸ்து எதற்காக என்னை சாரமாக்கினார், என்ற சாரத்தின் வல்லமை வெளிப்படுத்துவேன், இன்னும் அநேகரை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் சேர்ப்பேன் என்ற அந்த காரியம் தான் இவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கும் தேவன் அதெல்லாம் கொடுப்பார். கொடுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டேன். இவங்களுக்கு தேவன் கேட்காத எல்லாவற்றையும் கொடுப்பார். இப்போது குறிப்பிட்ட ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை ஒரு உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன் பிரியமானவர்களே. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளாத ஒரு உப்பை குறித்தும் ஒரு வெளிச்சத்தை குறித்தும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இங்கே தானியேல் 3 அதிகாரத்தில் ஒரு 3 நபர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியும். பல முறை இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, பல முறை இதை நீங்கள் வந்து வாசிச்சிருப்பீங்க, சபைகளில் செய்திகளாக கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு வேறு ஒரு கோணத்தில் இதை நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தானியேல் 3 அதிகாரத்தில் அனனியா, மீஷாவேல், அசரியா என்று சொல்லப்படுகிற 3 வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி காரியத்தை தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். இந்த அனனியா, மீஷாவேல், அசரியா, அதாவது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இந்த 3 வாலிபர்கள் எபிரேய வாலிபர்கள், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமைகளாய் இந்த பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்ட வாலிபர்களை குறித்த ஒரு உண்மையான சம்பவம் இது. இதை குறித்து நிறைய தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படுகிற ராஜா, இந்த நார்மல் ராஜா இல்லை, இது எப்படின்னா சாம்ராஜ்யம். இந்த பாபிலோன் என்பது ராஜ்யம் அல்ல, சாம்ராஜ்யம். பல ராஜ்யங்களை ஒன்றிணைத்த ஒரே ராஜா, பல நாடுகளை ஆளுகை செய்கிற ஒரே ராஜா, மகத்துவமான ராஜா. அந்த ராஜாவுக்கு முன்பதாய் ஒருவனும் நிற்க முடியாது. எப்படி இருந்தாலும் அந்த ராஜா உலகத்தின் ராஜா தான், ஆனால் என்னை ஆளுகிற பரலோகத்தின் ராஜா அல்ல என்பது இந்த வாலிபர்களுக்கு தெரிந்திருந்தது. அதுக்காக இந்த ராஜாவுக்கு விரோதமாலாம் ஒன்றும் செய்யலைங்க. ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு பெரிய பொற்சிலையை பண்ணி வைத்து இதை எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று தன் ராஜ்யங்களில் உள்ள அநேகருக்கு இன்விடேஷன் அனுப்புறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களிலிருந்து அந்த ராஜ்யத்துக்கு வர்றாங்க. எல்லாருமே பாபிலோன் என்ற தேசத்துக்கு வந்து தூரா என்ற சமபூமியில அவன் செய்து வைத்த அந்த பொற்சிலையை வணங்கும்படியான ஒரு கட்டளை வந்தது. கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே, மந்திரிமார்களா இருக்கட்டும், பெரிய பெரிய யாவனவனா இருக்கட்டும்,
எல்லாரும் நான் செய்து வைத்த பொற்சிலையை வணங்க வேண்டும். ஒருவேளை வணங்காமல் போனால் அவன் அன்னையருமே எரிகிற அக்கினி சூளையில் போடப்பட வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறக்கிறது. அந்த கட்டளை எல்லாருக்குமே தெரியும். எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் இவைகளெல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த சத்தம் கேட்கும் பொழுது எல்லாரும் நீல் டவுன் பண்ணிடணும், விழுந்துடணும் சிலைக்கு முன்னாடி. இதுதான் சட்டம், நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன ப்ராக்டிக்கலான லைஃபுக்கு வருவோம். இது சட்டம், உலக சட்டம் இப்படி வந்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து விழுந்துதான் கும்பிட்டாங்க. ஆனால் பரலோக பிரின்சிபல் ஆகிய பரலோக ராஜ்யத்தின் மகிமையாக சட்டம் சொல்லுது, என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவர்களை நமஸ்கரிக்கவும் செய்விக்கவும் வேண்டாம் என்று பரலோக ராஜாவாகிய தேவன் கட்டளை போட்டிருக்கிறார். இப்போ இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கு நடுவில் இந்த வாலிபர்கள் நிற்கிறாங்க, உப்பாக நிற்கிறாங்க. ஏன்னா இவர்களை உப்பாக அந்த பாபிலோன் தேசத்திற்கு தேவன் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், இது இயேசு கிறிஸ்து இங்கே மத்தேயு 5 அதிகாரத்தில் சொல்கிறாரு, இது தானியேல் தீர்க்கதரிசியில் நடந்தது தானே. நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்கள், பழைய ஏற்பாட்டில் நடந்தது எல்லாமே நிழல், புதிய ஏற்பாட்டில் அது நிஜமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ செய்யப்பட்டது நிழல், இனிமேல் அது நிஜமாய் மாறப்போகிறது. பிரியமானவர்களே, நல்லா ஒரு ரியாலிட்டியில் திங்க் பண்ணி பாருங்கள். இவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி வச்சுப்போமே. அங்கே அங்கே வந்து தேவனாகிய கர்த்தர், அவர் வந்து கர்த்தர் என்ற யெகோவா தெய்வமாக இருந்தார், அவரை ஆராதிக்கிற தெய்வங்கள் இன்றைக்கு வந்து நமக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. அவங்க ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷன் பார்ப்போம். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருக்குது, எல்லாம் நிற்கிறாங்க, இவங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், ஏன்னா ராஜாவுடைய கட்டளைக்கு மீற முடியாது. ஆனால் இந்த உப்பும் வெளிச்சமும் என்ன செய்து தெரியுமா, என்னுடைய பரம ராஜா என்ன கட்டளை போட்டாரோ அதை மாத்திரம் தான் என்னால் கடைபிடிக்க முடியும். இந்த உலக பிரகாரமான ராஜ்யங்கள் சொல்வதை நான் கீழ்ப்படிவதை தவிர்த்து. ஆனால் ராஜாவுக்கு ஒன்றும் கேடு செய்யலை, அநியாய அக்கிரமெல்லாம் செய்யலைங்க, நீதியாக நியாயமாக தான் நடந்தார்கள். ஆனால் பரலோக ராஜா என்ன சொன்னாரோ அதுக்குத்தான் நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி சில முன்னாடி விழலை, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை ஆரம்பித்த உடனே அப்போ அங்கே பார்த்துட்டாங்க, நேராக ரிப்போர்ட் போகுது ராஜாவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தானியல் 3 அதிகாரத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும், முழுவதாய் படிப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் சுருக்க சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். ரிப்போர்ட் போயிடுச்சு, ராஜா கூப்பிட்றாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நீங்கள் ரொம்ப நல்ல பசங்க, இது வரைக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை பார்த்துருக்குறீங்க, உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் தரேன், இரண்டாவது ஒரு வாய்ப்பு தர்றேன். யாருக்குமே இந்த வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன், உங்களுக்காக என் சட்டத்திட்டத்தில் கொஞ்சம் ஓட்டம் இருக்குது, அதை செயல்படுத்துகிறேன், நான் ராஜா இல்லையா, இதை வேணால் செய்யலாம், உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் தரேன். நீங்கள் தயவு செய்து இப்போ எக்காலம் கிண்ணறம் நாகசுரம் வீணை சுரமண்டலம்லாம் வாசிக்கப்படும், இப்போ நீங்கள் பணிந்து கொள்ளுங்க, பணிந்து கொள்ளாதே போனீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சுளையில் போடப்படுவீர்கள், உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் அப்படின்னு ராஜா கேட்குறார். அதை வசனத்தை வாசிப்போம், 3 அதிகாரம் தானியேல் 3:15 ராஜாவோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணிவித்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாதீர்களேயாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். இதை கேட்டது யார் தெரியுமா, ராஜா, சாம்ராஜ்யத்தின் அதிபதி ராஜா கேட்கிறாரு, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார். அதுக்கு இந்த உப்பும் வெளிச்சமும் சொல்லுது, 16, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகியோமுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இதுதான் உப்பும் நறுமணமும் சொல்லுது. சூழ்நிலை வேற மாதிரி சொல்லுது, ராஜா வேற மாதிரி சொல்றாரு, ஆனால் தேவனுடைய ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்குது. இவங்க விசுவாசம் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்குது. தேவனை பிடித்து கொண்டார்கள், சுத்தி பார்த்தா எல்லாம் மரண இருள் சூழ்ந்திருக்குது, பிரச்சனை போராட்டமா இருக்குது. ஆனால் இந்த உப்பு எப்படி சாரத்தை வெளிப்படுத்துது பாருங்க. அப்போ ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு, 19 வசனத்தில் போட்டிருக்குது, அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவருடைய முகம் வேறுபட்டது, சூளையை சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். இங்கே பாருங்கள், இங்கே ஹைலைட் என்ன தெரியுமா, உத்தரவு கொடுத்தார், எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது, சுற்றி இருக்கிற எல்லா கோஸ்டாஃபும் பார்க்குறாங்க, அடடா பிழைக்க தெரியாத மனுஷன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாமே, கொஞ்சம் அப்படி ஒத்து போயிருக்கலாமே, சும்மா கீழே அப்படி இப்படி விழுந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ இருதயத்தில் நினச்சிருக்கலாமே, பிழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கிறானே அப்படின்னு நினச்சிருக்கக்கூடும். கூட இருக்கிற நிறையா நண்பர்கள் கூட சொல்லியிருக்கக்கூடும், என்னடா டே கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விழுந்துக்கிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, யாருக்கு தெரிய போகுது,
உன் இருதயம் தேவனை தானே நோக்கி இருக்குது அப்படின்னு நிறைய ஐடியா கொடுத்துருக்கலாம். ஆனால் எதற்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாத உப்பும் வெளிச்சமோ தைரியமாக நிற்குது. எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார், எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் சாரத்தை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் என்று சொல்லி தைரியமாக நிற்கிறாங்க. ஏழு மடங்கு சூழங்க கண்ணுக்கு முன்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவர்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கட்டுறாங்களாம். ஏன் தெரியுமா? ட்ரெஸ்ஸோடு போட்டோன்னா உள்ள ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து போட்டு கட்டுறாங்களாம். 22 வசனம் இப்படி போட்டிருக்கு, ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. 23 வசனம் போட்டு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் ஏறுகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். 24 வசனம் போட்டிருக்குது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, மூன்று புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். 25 வசனம் சொல்லுது, அதற்கு அவன், இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ப்ராக்டிக்கலாக அந்த உப்பும் இந்த வெளிச்சமும் எதற்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தைரியமாக நின்னபடினால எந்த இடத்துல தூக்கி போட்டாலும் அது தனக்குண்டான காரியத்தை வெளிப்படுத்துகிறது போல அக்னி நடுவில் விழுந்தாலும் கூட அவங்களுக்கு உண்டான சாரம் அவர்களை காப்பாற்றியது. இதில் ஒரு குறிப்பிட்ட காரியம் எழுதப்பட்டிருக்கிற 27 வசனத்தில், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவருடைய தலை மயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இப்படி காண முடியுமா உங்களிடத்தில் இருக்கிற சாரத்தை? தலை மயிர் கூட கருகலையாங்க. பலகீனமான ஒரு தலைமயிர், ஒரு நெருப்பு கிட்ட போகும்போதே பொசுங்கி போகக்கூடிய தலைமயிரை கூட கருகலையாம். இந்த உப்பின் சாரத்தை வெளிப்படுத்த உலகத்தோடு உலகமாய் ஒட்டிவிடாதபடிக்கு, மற்ற காரியத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகாதபடிக்கு, தேவன் எனக்கு சொன்னதை மாத்திரம்தான் நான் கீழ்ப்படிந்து செய்வேன் என்று தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களை தேவன் பாதுகாத்தார். இன்னைக்கு இதே மாதிரி எத்தனை பேர் இருக்க முடியும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த சாம்ராஜ்யமே தேவனுக்கு நேராக திருப்பப்பட்டது. மூன்றே மூன்று வாலிபர்கள் தான், பலகீனமான வாலிபர்கள், அப்பாவி வாலிபர்கள், ராஜாவின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், சுபாவத்தினை விட்டு கொடுக்க மாட்டேன், என் தேவன் சொன்னதுனா கீழ்ப்படிவேன் சொல்லி தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த வாலிபர்கள் நிமித்தமாய் மொத்த பாபிலோன் தேசம் திரும்புது. 28 வசனத்தில் போட்டிருக்கு, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அடுத்த வசனம் போட்டிருக்கு, ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று சொல்லி ஒரு சட்டமே பிறக்குதுங்க. மொத்த தேசமும் மொத்த சாம்ராஜ்யமும் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்கிறது. உப்பானது எந்த சாரத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தன்னுடைய சாரத்தை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாய் ஒரு அற்புத அதிசயம் நடக்குது. பிரியமானவர்களே, அதைத்தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் முதல் பகுதி இன்றைக்கு வாசித்திருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நாம் இன்னும் மேலதிகமான காரியத்தை பேசுவோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு சிறிய ஜபம் பண்ணுவோமா? அப்பா, இன்றைக்கி நீங்கள் பேசுகிற காரியத்துக்காக நன்றி. நீங்கள் எங்களை உப்பா ஆண்டவர் வெளிச்சமாக இந்த பூமிக்கு வச்சுருக்கிறீங்கப்பா. ஆனால் அறிந்தோ அறியாமலோ சாரம் இல்லாமல் போயிட்டோம்ப்பா. அப்பா, நாங்கள் மற்ற அநேக காரியத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் கிரியைகளுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம்ப்பா ஆண்டவர். பொருளாசை ஆண்டவர், பொல்லாத இச்சைகளுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம்ப்பா ஆண்டவர். மற்றவர்களை மாற்ற வேண்டிய நாங்கள் மாறி போய் இருக்கிறோமப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை. எங்களை நினைவு கூறு. உம்முடைய சாரத்தினால் எங்களை நிரப்புமப்பா, நிரப்புமாண்டவரே. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உண்மையான மன திரும்புதற்குள் வருகிறேன். சொந்தங்களை உங்கள் கரத்தின் கீழே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தேவனே, இன்றைக்கு அவர்கள் உயிர் மீட்சியை தருவீராக, உயிர் மீட்சியை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாவித சாரமற்ற தன்மைகள் நீங்கட்டும். உன்னத பலன் அவர்களை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயிர் தழுந்த வல்லமை இவங்க உள்ளங்களுக்குள்ளே இல்லங்களுக்குள்ளே இறங்குவதாக. உள்ள பின்னிட்டு இருக்கிற எல்லாவித உலகத்தின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும். சாபத்தின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும். மந்திர மாய்மாலத்தின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும். இவர்கள் செயல்படக்கூடாதபடிகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார சங்கிலிகள் அறுக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து என் சொந்தங்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாய் தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் இவர்கள் மாறட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே,
நீர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறீர். உம்முடைய ராஜ்யத்திற்குள் பிரதிநிதிகளாய் நாங்கள் நிற்கும்படியாய் உம்முடைய மகத்துவம் என் சொந்தங்களை மறைத்துக் கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகலவித துதி கன மகிமை அனைத்தையும் உம் ஒருவருக்கே செலுத்தி நன்றி கூறி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எனக்கு அருமையான பிரியமான என் சொந்தங்களே, விசுவாச அறிக்கை செய்வோம். எல்லாம் வலதுகளத்தை எடுத்து தலைமலை வச்சுக்கிறீங்களா? விசுவாச அறிக்கையின் பாடலாய் பாடுவோம். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தேவ இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. சொல்லுங்க, தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே உங்கள் வாழ்க்கையில் ஆகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து நாம் பேசுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.